எந்த ஒரு மனிதன் தனது செயற்பாட்டை வினைத்திறனாகவும் மற்றவர்களுக்கு கெடுதல் இல்லாமல் சமூகத்திற்கு உதவியாக வாழ்கின்றானோ அவன் உளநலத்துடன் இருப்பதாக கருத முடியும் என யாழ் போதின வைத்தியசாலை உளநல வைத்தியர் பரமேஸ்வரன் தெரிவித்தார். யாழ் இந்து மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற யாழ் கல்வி விலை உலக உளநாள் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உள்ளம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ள வைத்தியர், மாணவர்கள் உள ரீதியாக பாதிப்படைந்தால் கல்வியில் சராசரி நிலை உட்பட முடியாது என்றும் தெரிவித்தார். எனவே மாணவர்களின் உளம் பாதிக்கப்படாத வகையில் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சேவையாற்ற வேண்டிய தார்மீக கடமை கல்வி சமூகத்தின் கைகளிலே உள்ளது என குறிப்பிட்டார். மாணவர்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் ஆசிரியர்கள். எனவே ஆசிரியர்கள் இவ்விடயத்தில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வைத்தியர் பரமேஸ்வரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ் வலய கல்வி அலுவலகத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் ராசிலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் யாழ் இந்து கல்லூரி ஆசிரியர் மகிழ்ச்சிகரன் தயாரித்த மறைக்காமல் எண்ணம் உளநல நோய் தாக்கத்திற்கு மூட நம்பிக்கைகள் தொடர்பான விழிப்புணர்வு குறும்படம் மற்றும் சண்டலிப்பாய் பிரதேச செயலக சிறுவர் பாதுகாப்பு பிரிவின் புதிய வேலிகள் எனும் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான விழிப்புணர்வு நாடகம் மற்றும் மாணவர்களின் கலை நிகழ்வுகள் ஆகியன இடம்பெற்றன. உளநல தினத்தையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களும் நிகழ்வில் வழங்கப்பட்டன.